இப்போ பட்டாசு தொழிற்சாலை விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த நடந்துகிட்டே விபத்து வந்து செய்தியாக மட்டும் கடந்து போயிட்டே இருக்குது, மொத்தமாக செய்தியாக கடந்து போகுது. இப்போ சமீபத்தில் மதுரையிட்ட விபத்து, ஒரு 6 பேர் இறந்தது, உடனே அரசியல் கட்சிகள் அறிக்கை, அரசாங்கம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் சில தரவுகளை பகிர்ந்துருக்கு. 2011-2020 இந்த ஆண்டுகளில் மட்டும் 146 வெடி விபத்தில் 260 பேர் செத்து போயிருக்காங்க, 250 பேர் காயப்பட்டிருக்காங்க. நீங்கள் 10 ஆண்டுகள் கணக்கு இவ்வளோ அப்படின்னா இது கணக்கு வராத சிலது இருக்குது. இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா, இப்போ அதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீங்கள் இந்த வெடி விபத்துகளை செய்தியாக கடந்து போயிட்டுருக்கு. இந்த சமூகம் ஏன் விபத்து நடக்குதுன்னு பேச மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான ஏன் விபத்து நடக்குது. நீங்கள் உள்குத்தகைன்னு ஒரு மெத்தேடு வச்சுருக்காங்க. இப்போ அதாவது பெரிய ஃபேக்ட்ரிக்கு உள்குத்தொகையாக சில வீட்டில் செஞ்சு செஞ்சு பட்டாசு அனுப்பிட்டே இருக்க வச்சிங்களேன், இந்த உள்குத்தொகை எதுவுமே பர்மிஷன் வாங்காது. அப்போ பர்மிஷன் வாங்காததை குற்றம்னு சொல்ல போகிறோமா, இல்லை அப்படி தான் பல பேர் தொழில் கிடைக்குது, பொழைப்பு கிடைக்குது, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பேச போகிறோமான்ற ஒரு டிபேட் வந்து முன்னிற்கு. இப்போ நம்ம பேசக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் ஒரு 1000 பேருக்கு உள்குத்தொகையில் வேலை கிடைக்குது. இப்போ சணல்வெடி உதாரணத்துக்கு, சணல்வெடியை வந்து மொத்தமாக வந்து இப்போ ஒரு பெரிய ஃபயர் ஃபேக்ட்ரி தயார் பண்ண முடியாது. அவனால் அவன் என்ன பண்ணால் ஒரு 10 ஃபேமிலி கொடுத்துட்றான். அப்போ 10 இடங்களில் ஒரு 100 பேர் பண்ணும்போது விபத்து நடந்தால் ஒரு குடும்பம் பாதிக்க தான் செய்யுதுன்ற ஒரு பொதுவான ஆர்குமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ வெடி விபத்துக்கான சட்டங்கள் இருக்குது, லைசன்ஸ் வாங்கணும்னு இருக்குது. ஆனால் வெடி விபத்து நடக்கிற 10 இல் 5 லைசன்ஸ் வாங்காத இடமா இருக்குது. அப்போ நீங்கள் லைசன்ஸ் வாங்காத கரெக்டுன்னு நம்புற மனதில் இங்கிருந்து வருகின்றதுன்ற ஒரு கேள்வி வந்து முன்னுக்குறது இல்லையா. அப்போ லைசன்ஸ் வாங்காமல் வெடி சுத்துற வீடுகள் அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதிகாரிகளுக்கு தெரியாமல் அது நடந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சிவகாசி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு விஓவுக்கு தெரியாமல் ஒரு வீட்டில் வெடி தயார் பண்ணுற முடியுமா, அல்லது வெடி ஃபேக்ட்ரியில் செக் பண்ணுற இன்ஸ்பெக்டர் தெரியாமல் பண்ணுற முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நான் திருப்பி திருப்பி அங்கே எனக்கு எங்கே கொஸ்டின் வருதுன்னா, இது வந்து ஒரு அரசு எந்திரத்துக்கு தெரியாமல் நடக்கிறதா நம்ம புரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்குறேன். சின்ன ஆட்களாக இருந்தால் அரசு எந்திரம் அவங்கள பணம் வாங்குறதுக்காக மிரட்டும். வேதாந்த மாதிரியாக நிறுவனமாக இருந்தால் அவர்களுடைய அடியாளாவே அரசு எந்திரம் வேலை பார்க்கும். அதைத்தானே நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க, ஸ்டெர்லைட்டில் பார்த்தீங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் மிரட்டுவாங்க, அவர் கொஞ்சம் பைசா வாங்குவாங்க, வாங்கினோன்னு இதில் தெரியாமல் இருக்கும் என்று சொல்லவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இக்னோரன்ஸ் எப்படி சட்டத்தில் நான் அறியாது இருந்தேன் எனவே இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணலைங்கிறது எப்படி ஒரு குற்றத்தை சாட்டிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறையாக இருக்காதோ, அதே போல் நான் பார்க்கவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து அவருடைய பணியை செய்யாத தானே. எனவே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது. ஆனால் நம்ம இப்போ பேசுகிற எல்லாம் மேலோட்டமாக எதை பேசிகிட்டு இருக்கோம்னா, ஏன் இங்கே வைக்கலை, ஏன் இங்கே வைக்கலை, சாவோம் என்று தெரிந்தும் ஏன் மக்கள் வருகிறார்கள். இந்த விஷவாயுவாக இருக்கலாம், அல்லது இந்த வெடி விபத்தாக இருக்கலாம், இது என்னன்னா, நீங்கள் கிராமப்புற வேலைவாய்ப்பு வந்து அநேகமாக இந்த லாஸ்ட்டு 10 சுருங்கிருந்து இருக்குல்ல, அது பெரிய கொடூரமான இதாக மாறிட்டு இருக்குதான் நினைக்கிறேன் நான். வந்து கிராம இந்த விஷவாயுவில் சாவரெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அருந்ததி மட்டும் கிடையாது, ஏற்கனவே அவங்க மட்டும்தான் இந்த தொழில் ஈடுபட்டாங்க. இப்போ பல ஒடுக்கப்பட்ட பல சாதி வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் எந்த வேலையும் கிடைக்காதப்ப அவன் டவுனுக்கு போகிறப்ப சித்தாலா போகிறான், சித்தாலா போகிறான் கொஞ்சம் அதிக காசு இதுக்கு போகிறான்னு தான் நினைக்கிறேன். அப்போ இதுக்கும் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது ஒரு முக்கியமான இதாக இல்லை. கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி நகர்ந்த காலம் போய் நகரத்தில் வேலைவாய்ப்புகள் சுருங்க சுருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஒரு பகுதி அங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் கிராமங்களை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற பிரச்சனையும் இப்போ வந்திருக்கு. அப்போ நீங்கள் அடிப்படையான பிரச்சனை என்னென்னா, வேலைவாய்ப்பு அது பாதுகாக்கப்பட்ட வேலையாக இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான அம்சம். அந்த அம்சத்தை அரசு அமைப்புகள் உத்தரவாதப்படுத்தணும். சமூகம் இது என்னுடைய பணி இல்லை அப்படின்னு ஓரமாக நின்று வேடிக்கையெல்லாம் பார்க்கக்கூடாது. சமூகம் இதில் தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது.